ஈயினை கொள்வது ஏன் கடினம் என சிந்தித்துள்ளீர்களா? நமது தலையை பைத்து கொண்டு ஈயினை நமது அன்றாட வாழ்வில் ஒரு முறையேனும் கொள்வதற்கு முயற்சி செய்து அது பலனளிக்காமல் சோர்வடைந்திருப்போம் இல்லையா? அது ஏன்? இதன் பின்னணியில் உள்ள விடயம்தான் என்ன? இது பற்றி ஆராய்கிறது இன்றைய தொகுப்பு. ஈயின் மூளை கூறுவது என்ன? இந்த தேடலில் லண்டன் ஆய்வாளர்கள் சிலர் களமிறங்கினர் என்றே கூற வேண்டும். ஈயின் மூளையின் வடிவம், அதன் 130,000 செல்கள் மற்றும் 5 கோடி இணைப்புகள் குறித்து முதன்முறையாக ஆராய்ச்சியாளர்கள் ஆராய்ந்துள்ளனர். இந்த புதிய கண்டுபிடிப்பு மனித மூளைகள் குறித்த நமது புரிதல்களில் மிக பெரும் முன்னேற்றமாக அமைந்துள்ளதாக முன்னணி மூளை நிபுணர் ஒருவர் கூறியுள்ளார். ஒரு ஈ 24 மணித்தியாலங்கள் மாத்திரமே வாழ்கிறது எனும் பரவலான வதந்தியை நீங்கள் கேள்விப்பட்டிருக்கலாம். இருப்பினும் இது அவ்வாறில்லை. ஈக்களின் ஆயுள் 2 வாரம் முதல் 1 மாதம் மாத்திரமே. இந்த பூச்சிகளின் வாழ்க்கை சுழற்சியை பொறுத்து பல விடயங்கள் உள்ளன. இது தொடர்பில் ஆராய்ந்த ஆய்வாளர்களுக்கு கிடைத்திருக்கும் சுவாரஸ்யம் என்னவாக இருந்திருக்கும்? வெல்கம் டு த கேலக்ஸி. உண்மையிலேயே நமது அன்றாட வாழ்வில் எரிச்சலூட்டும் பூச்சிகளில் ஈக்களையும் நாம் வெறுக்கின்றோம். ஒரு சுற்றுலாவிற்கு அல்லது உணவுடன் வயலில் இருக்கும் போது ஈக்கள் எம்மை சுற்றியே இருக்கின்றன. அவற்றை கடந்து இருப்பது என்னவோ சற்று கடினம்தான். உணவினை பற்றி கொள்ளும் போதும் எமது தோலை கடந்து செல்லும் போதும் ஒரு விதமான எரிச்சல் ஏற்படும். ஈக்கள் சில அற்புதமான திறன்களை கொண்டுள்ளன. அதன் ஒவ்வொரு கண்களிலும் 7,000 சிறிய லென்ஸ்கள் உள்ளன. அவை எல்லா திசைகளிலும் பார்க்க உதவுகின்றன. ஈக்கள் நிமிடத்திற்கு 1,000 முறை தங்கள் இறக்கைகளை அடிக்கின்றன. இது போன்ற பல திறன்களை தன்னகத்தை கொண்டு ஈக்களை அடிப்பது என்னவோ கடினமாகத்தான் இருக்கும் என நீங்கள் யோசிக்கக்கூடும். ஆனால் அதுவல்ல விடயம். ஈக்களின் மூளை பற்றிய ஆய்வில் சில ஆய்வாளர்கள் ஈடுபட்டதாக BBC செய்தி வெளியிட்டுள்ளது. இதற்கென சுற்று வரைபடங்களை ஆய்வாளர்கள் பயன்படுத்தியுள்ளனர். ஈயினை அடிப்பதற்கு பயன்படுத்தப்படும் பொருள் எந்த திசையிலிருந்து வருகிறது என்பதை ஈயின் பார்வை சுற்றுகள் கண்டறிந்து அவை ஈயின் கால்களுக்கு சமிக்ஞையை அனுப்புகின்றனவாம். அவை தமக்கு உடனடி மரணத்தை ஏற்படுத்தக்கூடிய பொருளிலிருந்து விலகி நிற்கும் வகையில் கால்களுக்கு மிக வேகமாக சமிக்ஞைகளை அனுப்புகின்றனவாம். எனவே ஈக்கள் எண்ண ஓட்டத்தை விட மிக வேகமாக பறந்து விடுகின்றன. இந்த கண்டுபிடிப்பு எம்மால் ஏன் ஈக்களை கொல்ல முடிவதில்லை என்பதை தெளிவுபடுத்தியுள்ளது. ஆராய்ச்சி செய்தது எப்படி? மிகச்சிறிய மைக்ரோஸ்கோப் கருவி மூலம் ஈயின் மூளையை துண்டுகளாக்கி அந்த 7,000 துண்டுகளை நிழற்படங்களாக்கி அவற்றை டிஜிட்டல் முறையில் இணைத்து உருவாக்கியுள்ளனர் விஞ்ஞானிகள். பின்னர் அனைத்து நியூரோன்களின் வடிவங்கள் மற்றும் இணைப்புகளை AI தொழில்நுட்பம் மூலம் பிரித்தெடுத்துள்ளனர். எனினும் AI தொழில்நுட்பம் இதனை நேர்த்தியாக கையாளவில்லையாம். இதனால் வரைபடத்தில் உள்ள சுமார் 30 லட்சம் தவறுகள் மீண்டும் ஆராய்ச்சியாளர்களால் திருத்தியமைக்கப்பட்டுள்ளது. இந்த வரைபடம் மூலமாக நரம்பியல் உலகம் அடுத்த 2 ஆண்டுகளில் அதிகமான கண்டுபிடிப்புகளை காணும் என ஆய்வாளர்கள் கூறுகின்றனர். ஒரு மனித மூளை ஈயை விட மிக பெரியது. அதன் இணைப்புகள் பற்றிய அனைத்து தகவல்களையும் அறியும் தொழில்நுட்பம் நம்மிடம் இன்னும் இல்லை என ஆய்வாளர்கள் தெரிவிக்கின்றனர். ஆனால் இன்னும் 30 ஆண்டுகளில் அதனை சாதிக்க முடியும் என்ற நம்பிக்கையினை ஆராய்ச்சியாளர்கள் வெளியிட்டுள்ளனர். ஈயின் மூளை மனிதர்களின் எண்ணங்கள் எப்படி செயற்படுகின்றது என்பதை பற்றிய புதிய ஆழமான புரிதலின் ஆரம்பம் மாத்திரமே என அவர்கள் கூறுகின்றனர். த ஃபிளை வயர் கனெக்டோம் எனப்படும் விஞ்ஞானிகளின் ஒரு பெரிய சர்வதேச ஒத்துழைப்பு மூலம் இந்த ஆராய்ச்சி நடத்தப்பட்டுள்ளது. விஞ்ஞானிகள் இதற்காக தயாரித்த நிலப்படங்கள் நேச்சர் இதழில் வெளியிடப்பட்டுள்ளன. மீண்டும் மற்றும் ஒரு பிரபஞ்சம் தொகுப்பில் உங்களை வந்து சந்திக்கும் வரை விடைபெற்று செல்லும் நான் தனுஷியா ஞானசேகரன். வணக்கம்.